Hello all, a very good morning to all of you. And I'm Shabnu Ashik. இன்றைக்கி நம்ம ராஜா ராணி சீரியல் டூவில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். மார்னிங் வந்து சந்தியா குளிச்சுட்டு வர்றாங்க. அந்த சீனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து சந்தியா எதுவுமே சொல்லலை. சரவணன் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. என்னட்டு சரவணன் திங்க் பண்ணுறாங்க, நம்மளாக தான் போய் பேசணும், இவங்க பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சந்தியா பக்கத்தில் போயிட்டு அப்போ சந்தியா தலை தொடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சரவணன் கேட்குறாங்க, என்னங்க நேற்று நைட்டு நீங்கள் நல்லா தூங்குனீங்களா, 2-3 times கரண்ட் போச்சு, நீங்கள் எணிக்கவே இல்லை, இதுவும் ரொம்ப நல்ல விஷயந்தான், கரண்ட் போனால் கூட நீங்கள் எணிக்காமையே தூங்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சந்தியா ஒன்றுமே சொல்லாமல் சரவணனை பார்த்துட்டு பின்னியும் தலை துடிச்சிட்டு இருக்காங்க. அட் த டைம் மயில் வர்றாங்க. மயில் வந்துட்டு என்னது துவைக்கிறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு க்ளோத்ஸ் இருந்தால் கொடுக்க அப்படின்னு சொல்லும்போது சரவணன் எடுத்து கொடுக்குறாங்க. சந்தியா கிட்ட உங்களோட க்ளோத்ஸ் இருந்தாலும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் போகிறாங்க. போயிட்டு அர்ச்சனா கிட்ட க்ளோத்ஸ் கேட்குறாங்க. உங்க ரூமுக்கு போனேன் நான், நீங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னது அர்ச்சனா பால் ஆத்திட்டே இருக்காங்க. என்னது அப்போ வந்துட்டு இல்லை இல்லை நானே எடுத்து கொடுக்குறேன் மயிலே சொல்கிறாங்க. அப்போ மயில் கேட்குறாங்க, இந்த பால் நானே பார்வதியை கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லும்போது அர்ச்சனா சொல்கிறாங்க, இல்லை இல்லை தேவையில்லை நானே கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா போகிறாங்க. தட் டைம் வந்து பார்வதி இப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த பாஸ்கரோட தொல்லை ரொம்ப தாங்க முடியலை, எனக்கு இப்போ படிக்க முடியலை, இதுக்கெல்லாம் ரீசன் அர்ச்சனா நீ தான், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு பார்வதி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட் தட் டைம் அர்ச்சனா பாலு ஆகிட்டு வருது, பால் வந்து கொடுக்குது. அப்போ என்ன பார்வதி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது உங்களை பற்றி தான், வாங்க வாங்க அர்ச்சனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஓ வரவேற்பெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அர்ச்சனா. அப்போ இல்லை உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க பார்வதி. ஏன் என்ன திட்டிகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி இந்த பாஸ்கரோட ப்ராப்ளத்துக்கு ஏதாவது முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அர்ச்சனா ஏதோ ஒரு பிளான் கொடுக்குறாங்க, அது நமக்கு தெரியலை, சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. லாஸ்ட்டு வந்து பார்வதி ஃபஸ்ட்டு முடியாதுன்னெல்லாம் சொல்லிட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க, இல்லை இந்த பிரச்சனைக்கு ஏதாவது முடிவு கட்டணும்னா என்னது நம்ம இப்படி பண்ணியது தான் ஆகணும்னு சொல்லும்போது பார்வதி ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிவகாமி அம்மா வெளியில் ஷாப் போயிட்டு வராங்க. ரொம்ப சூடுன்னு சொல்லிட்டு மயிலை கூப்பிடுறாங்க தண்ணி கொண்டு வானு. அப்போ வந்து சந்தியா தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. நெட்டு சிவகாமி அம்மா ரொம்ப சூடாக இருக்குது, இந்த தண்ணி குடிச்சிட்டே இருக்கலாம் போலன்னு சொல்லி தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. நிட்டு இந்த டீப்பாயிலையெல்லாம் என்ன டஸ்ட் வந்திருக்கு, இந்த தூசியெல்லாம் துடைக்கணும் மயில்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லும்போது சந்தியா சொல்கிறாங்க, நானே துடைக்கிறேன்னு. சந்தியா அப்புறம் தண்ணியை வாங்கிட்டு போயாச்சு. அப்போ சிவகாமி அம்மா திங்க் பண்ணுறாங்க, ஏன் இவளோட ஃபேஸ் இப்படி டல்லாக இருக்குது அப்படின்னு சந்தியா சிவகாமி அம்மா திங்க் பண்ணுறாங்க. தட் டைம் அவங்க அப்பா ரொம்ப ஸ்டொமக் பெயின் ஆகிட்டு வர்றாங்க. வரும்போது என்னது இவங்க வந்து மருந்து கொடுக்குறாங்க, சந்தியா டீ போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆதி வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லும்போது மோர் குழம்பு வைக்கணும் அப்படின்னு வச்சு தாங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி மோர் இல்லை, நான் நாளைக்கு வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சந்தியா கிச்சனில் போய் மோருக்கு உரை ஊற்றுறாங்க. மோர் ஊற்றும் போது அர்ச்சனா வந்து சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி உரை ஊற்றி வச்சாச்சு சந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு சிவகாமி அம்மா வராங்க, என் ரெண்டு பேரும் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அர்ச்சனா சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி உரையூத்தி வச்சுட்டேன், ஆனால் சந்தியாவும் பின்னியும் உரையூத்தி வச்சிருக்கா, இப்போ பாலும் தீர்ந்து போச்சு, நம்ம ஷாப்பிலிருந்து பால் வாங்கிட்டு வேணும் அப்படின்னு சொல்லும்போது சிவகாமி அம்மா சொல்கிறாங்க, நான் அங்கேருந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் நீ பேசாமல் இருந்த, அப்போவே சொல்ல வேண்டியதானே, அதனால தானே சந்தியாவுக்கு இது தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சந்தியா கிட்டக்க சொல்கிறாங்க, ஒரு வேலை செய்கிறதானா கிச்சனில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் கேட்கணும், கேட்டுட்டு நீ செய்யக்கூடாதா, இனி நான் உங்கள் ரெண்டு பேத்துக்கு வேலையை பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்துட்டு அர்ச்சனாவுக்கு குக்கிங் வேலையெல்லாம் போகுது. அர்ச்சனா செம்ம காண்டாக இருக்கா. அப்புறம் வந்துட்டு என்னது சந்தியாட்ட சொல்கிறாங்க, இப்படி பேப்பரையும் வாய்ச்சிட்டு டீப்பாயெல்லாம் துடைக்கிற மாதிரி எல்லாம் குக்கிங் பண்ணக்கூடாது, குக்கிங் பண்ணும்போது மைண்ட் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும், அதனால நீ ஆதி அது படி, அதுக்கப்புறம் உனக்கு நான் குக்கிங் வேலை தர்றேன் அப்படின்னு சிவகாமி அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனா ரொம்ப காண்டா, நானே தான் இங்கே வாஷ் பண்ண
குக்கிங் பண்ணுமா, வாஷ் பண்ணுறதுக்கு, பாக்கி உள்ள எல்லா வேலைக்கும் மயில் இருக்காங்க. இப்போ இந்த வீட்டில் வேலை மட்டும் நானா அப்படின்னு நினச்சிட்டு பாத்திரம் கழுகிட்டு இருக்காங்க. தட் டைம் வந்து சந்தியா வந்துட்டு அர்ச்சனா கிட்ட சொல்கிறாங்க, இல்லை இந்த வேலையெல்லாம் நானும் பார்த்துக்கிறேன், நம்மளே பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை ஏதாவது கேட்டால் நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சந்தியா வந்து பாத்திரம் கழுகுறாங்க. அர்ச்சனா மாட்டி விட மாட்டியில் சந்தியா சொல்லிட்டு போகிறாங்க. தட் டைம் வந்து என்னது சரவணன் வராரு, வந்துட்டு சந்தியா கிட்டே இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க வாங்க சொல்லி கூப்பிடுறாங்க. பட் சந்தியா போகிறாங்கல்ல, தட் டைம் சிவகாமி அம்மா கேட்டுட்டு சிரிச்சுட்டு வர்றாங்க. ஆமாம்மா, அவங்க பொண்டாட்டி படித்த பொண்டாட்டி இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கக்கூடாது என்னது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேலையை நான் பாத்திரம் கழுகிறத அர்ச்சனா கிட்ட தானே கொடுத்தேன், அப்புறம் எதுக்கு நீ பண்ணுறேன்னு கேட்டு அர்ச்சனாவை கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ வேக சந்தியா சொல்கிறாங்க, இல்லை இல்லை என்னது நான் அவள் தான் பண்ணிட்டு இருந்தா, நான் தான் பண்ணுறேன்னு சொல்லி அவகிட்டிருந்து வாங்கினேன், அவன் மேலே ஒரு தப்பும் இல்லைன்னு சந்தியா சொல்கிறாங்க. அப்போ கேட்டியா சரவணா, நான் எல்லாருக்கும் தேவையான வேலையை தான் கொடுத்துருக்கேன், பட் யாரும் அவங்கவுங்க வேலையே பண்ணாமல் இருக்கும்போது இங்கே நாலு வேலைக்காரையே தான் வைக்கணும்னு சொல்லும்போது சரவணன் சொல்கிறாங்க, சரி அப்படி வச்சிடலான்னு. சிவகாமி அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போ தான் சரவணன் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ரொம்ப பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குமா, அந்த வேலைன்னு வரும்போது எனக்கு கூட சந்தியா ஹெல்ப்புக்கு வேணும், அப்புறம் மயிலும் அந்த வேலையை தான் பண்ண வேண்டியது வரும், அப்போ வீட்டில் நீங்கள் தனியாக குக் பண்ணி கஷ்டப்படுவீங்க, அதனால் வேலைக்காரியை வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க. அப்போ சிவகாமி அம்மாவுக்கு சந்தியாக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகுது, ஆர்டர் கிடச்சி நீங்கள் நல்ல சக்ஸஸாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி அம்மா பிளஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் அதே ஹாப்பினஸோட சீரியல் முடியுது. இதுதான் இன்னைக்கு ராஜா ராணி 2 சீரியலோட ரிவ்யூ. இன்னைக்கு இதுதான் நடந்தது இந்த எபிசோடில். அப்புறம் ஒன் திங், என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க கைண்ட்லி ப்ளீஸ் கமெண்ட் ஆர் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பரவாயில்லை, பட் வந்து நீங்கள் வியூ பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். கமெண்ட்ஸ் கூட போட்டால் யாரெல்லாம் வியூ பண்ணுறா அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இஃப் யூ ஹாவ் டைம் கைண்ட்லி கமெண்ட் ஆர் ஜஸ்ட் லைக். That's it. And have a happy day. Stay safe. Be happy. Take care. Bye-bye.